Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Naa unga Christy. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல குழைவா ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் வீட்லயே ரொம்ப சுலபமா எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நல்ல குழைவான வெண்பொங்கல் பண்றதுக்கு அரிசி, தண்ணி, பருப்பு இதெல்லாம் எந்த அளவுல சேர்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நான் வந்து இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து அரிசி பருப்பு அளக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் டம்ளர் இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் எந்த கப்பில் அளப்பீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வெறும் கடாயில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து அது செவக்கிற அளவுக்குலாம் வறுக்கணும்னு இல்லை. அந்த பருப்பில் வந்து சூடு ஏறுற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு போட்டிங்க அப்படின்னா பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம வந்து வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா குழைவாக வரும். பச்சரிசி நான் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவிட்டு இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூடுதல் தண்ணி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக 2 பச்சை மிளகாவையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி வந்து எண்ணெயில் வதங்கி கொஞ்சம் நல்லா வாசனை வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கப் போட்டிருக்கேன். அதுக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 4 கப் அளவு தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாக சாப்பிட்டாலும் பொங்கல் வந்து ரொம்ப அப்படியே கெட்டியாகாமல் நல்லா குழைவாக இருக்கும். நீங்கள் அதுவே உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 1/3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுவே போதும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துருங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 பிஞ்ச் மட்டும் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பொங்கல் நல்லா வெள்ளையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு போட்டு திரும்பவும் கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-3 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ வந்து விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து பொங்கல் குழைவாக வெந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1-5 நிமிஷத்துலேயே இது கொஞ்சம் கெட்டியாகி உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கடைசியாக இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம மிளகு, சீரகம், இஞ்சி இதை எல்லாத்தையுமே முதல்ல இதில் தாளித்து சேர்த்ததுனால அதோடய ஃப்ளேவர் எல்லாம் இந்த பொங்கலில் இறங்கி அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.